வணக்கம். மாவட்ட செய்திகளை இனி உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காட்டு யானைகள் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை அழித்து சேதப்படுத்தியுள்ளன. கடுக்கரை பகுதியில் டேனியல் மற்றும் சுரேஷ் ஆகியோரது வாழை தோட்டத்திற்குள் காட்டு யானைகள் புகுந்தன. புலை தள்ளிய நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை மிதித்து யானைகள் சேதப்படுத்தின. சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் யானை கூட்டம் மலையடிவார பகுதியில் முகாமிட்டிருக்கலாம் என அச்சம் தெரிவித்துள்ள விவசாயிகள் மீண்டும் தோட்டத்திற்குள் புகாமல் இருக்க பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் பிரசாந்திடம் கேட்டபோது வாழை தோட்டத்தில் சேதங்களை மதிப்பிட்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக பகுதியில் இருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தலை தடுப்பது தொடர்பாக இரு மாநில அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்றது. ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இலவச அரிசி கம்பம் பகுதியில் இருந்து கேரளாவுக்கு அதிக அளவில் கடத்தப்படுகிறது. இதனை தடுப்பது தொடர்பாக உத்தமபாளையம் கோட்டாட்சியர் தாட்சாயணி தலைமையில் இரு மாநில அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இதில் அரிசி மற்றும் மாவு என ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை தடுக்க அதிக அளவில் அதிகாரிகளை பணியில் அமர்த்த முடிவு செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் அன்னை வேளாங்கண்ணி பள்ளி சார்பில் குறுவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றன. இதில் நிலக்கோட்டை வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 70க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், வட்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் கிராமப்புற மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வட்டார அளவில் முதலில் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பள்ளி தாளாளர் எட்வர்ட், முதல்வர் பால்ராஜ் ஆகியோர் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். வட்டார அளவில் முதலிடம் பிடித்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடிநீர் விநியோகிக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் காலை குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குருசாமி பாளையம் பகுதியில் 30 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. இதனால் ராசிபுரம் திருச்செங்கோடு சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்குவாரி அமைக்கப்படுவதால் வன விலங்குகள் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் எனவும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை உடல்நலக் குறைவு ஏற்படும் என்று கல்லியூர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்குவாரி குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாற்றாம்பள்ளி வட்டாட்சியர் உறுதியளித்த நிலையில் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெரியேரிப்பட்டியில் உள்ள பெரிய ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 420 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள பெரிய ஏரி கடந்த 4 ஆண்டுகளாக வறண்டு கிடந்தது. மேட்டூர் அணையின் உபரி நீரை 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தில் எந்த ஏரியும் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் வந்து சேர்ந்த தண்ணீரால் பெரியேரிப்பட்டி ஏரி நிரம்பியுள்ளது. இங்கிருந்து உபரி நீரும் வெளியேறுகிறது. ஏரி நிரம்பி உபரி நீரும் வெளியேறுவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் நீரில் குதித்து விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் பெரியேரிப்பட்டி ஏரியின் பெரும்பாலான பகுதிகளும் உபரி நீர் செல்லும் கால்வாய் பகுதிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரியை முழுமைப்படுத்துமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுபற்றி பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை உதவி பொறியாளர் ரஞ்சிதாவிடம் கேட்டபோது நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே தனியார் பேருந்து மீது வேன் மோதியதில் 10 பேர் காயமடைந்தனர்.
கடகம்பாச்சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் ஆலைக்கு வேனில் சென்றனர். அப்போது பாண்டூர் அருகே முன்னால் சென்ற தனியார் பேருந்து மீது வேன் மோதியது. இதில் ஓட்டுநர் மற்றும் பெண் தொழிலாளர்கள் என 10 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஓட்டுநரின் கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கோவில் கொடை விழாவை முன்னிட்டு பூக்குடி திருவிழா நடைபெற்றது. ஞானியார் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள முத்தாரம்மன் ஆலயத்தில் கோவில் கொடையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வில்லுப்பாட்டு, அம்மன் தாலாட்டு, கும்மி அடித்தல், முளைப்பாறை ஊர்வலம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் நடைபெற்ற பூக்குடி இறங்கும் வைபவத்தில் பூசாரிகள் பக்தி பரவசத்துடன் இறங்கினர். இந்த விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே போலி பெண் மருத்துவரின் சிகிச்சையால் உயிரிழந்த பெண்ணின் உடல் மீண்டும் தோண்டி எடுத்து கூராய்வுக்கு செய்யப்பட்டது. கடந்த வாரம் காய்ச்சல் மற்றும் மூச்சுத்திணறலால் பாதிக்கப்பட்ட பிச்சனூர் பேட்டையைச் சேர்ந்த பிரியங்கா என்பவர் பெண் மருத்துவர் ஒருவரிடம் சிகிச்சை பெற்றுள்ளார். கடந்த 19ஆம் தேதி உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிரியங்காவிற்கு சிகிச்சை அளித்தவர் போலி மருத்துவர் என புகார் எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கிளினிக்கில் சுகாதாரத்துறையினர் சோதனை செய்தனர். தொடர் விசாரணையில் மருத்துவர் பிரியா என சிகிச்சை அளித்த அந்த பெண் நர்சிங் டிப்ளமோ படிப்பை பாதையில் கைவிட்டவர் என்பதும் தெரியவந்தது. தலைமறைவாக இருந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக உயிரிழந்த பிரியங்காவின் உடலை தோண்டி எடுத்து உடல் உறுப்பு மாதிரிகளை அதிகாரிகள் சோதனைக்கு அனுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வேன் கட்டுப்பாட்டு இழந்து சாலையோர பள்ளத்தில் சாய்ந்ததில் பெண்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 13 பேர் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு வேனில் சென்றனர். அப்போது விருத்தாச்சலம் அருகே எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்து வேன் கவிழ்ந்தது. இதில் வேனில் பயணம் செய்த பெண்கள் சிறுவர் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே மீன் பதப்படுத்தும் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீன் பதப்படுத்தும் ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதாக கூறி அந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனையடுத்து ஆலையை ஆய்வு செய்த மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் ஆலை செயல்பட தடை விதித்தனர். இந்நிலையில் ஆலையில் மீண்டும் பணிகள் தொடங்க 2 லாரிகளில் மீன்கள் கொண்டு வரப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரிகளை சிறைப்பிடிக்க அங்குள்ள இசக்கியம்மன் கோவில் அருகே திரண்டனர். தகவல் அறிந்த குளச்சல் காவல்துறையினர், கல்லுக்கூட்டம் பேரூராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் ஆலையிலும் ஆய்வு செய்து உரிய அனுமதி பெறாமல் ஆலையை இயக்கக்கூடாது என்று கூறி பணிகளை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து தடையை மீறி மீன்களை கொண்டு வந்த 2 லாரிகளுக்கும் கல்லுக்கூட்டம் பேரூராட்சி செயல் அலுவலர் மாலதி 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 20க்கும் மேற்பட்ட 3ஆம் பாலினத்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரியாப்பட்டி பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட 3ஆம் பாலினத்தவர்கள் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்னும் 1 வாரத்திற்குள் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னை பூந்தமல்லி அருகே மின் கம்பத்திற்கு கீழ் நிறுத்தி வைத்திருந்த 2 இருசக்கர வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தன. நசரத்பேட்டை தியாகி சொக்கலிங்கம் தெருவைச் சேர்ந்த சுதாகர், திருநாவுக்கரசு ஆகியோர் தங்களது இருசக்கர வாகனத்தை அங்குள்ள மின் கம்பத்திற்கு கீழே நிறுத்தியிருந்தனர். அப்போது மின்கம்பத்தில் இருந்த மின்சார ஒயர்கள் உரசியதில் தீப்பொறி ஏற்பட்டு
இருசக்கர வாகனங்கள் மீது விழுந்ததில் இரண்டு வாகனங்களும் எரிந்து சேதமடைந்தன. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் பண்டிகை காலம் நெருங்குவதையொட்டி வெல்லம் உற்பத்தி சூடுபிடித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை மற்றும் நவராத்திரி என அடுத்தடுத்து பண்டிகை வருவதை முன்னிட்டு அனைத்து கரும்பு ஆலைகளிலும் வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் வெல்லம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த வாரத்தில் வெல்லத்தின் தரத்தை பொறுத்து 30 கிலோ சிப்பம் 1,300 ரூபாய் முதல் 1,350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறுதல் மற்றும் உரியடிக்கும் போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. குறும்பப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள கோகுல கிருஷ்ணர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வழிபாடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தியின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக முதலில் உற்சவர் கிருஷ்ணர் பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக வழுக்கு மரம் ஏறுதல் மற்றும் உரியடிக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் முதியவர்கள் உட்பட பலரும் ஆர்வமுடன் பங்கேற்றனர்.